வரும்போது வீல்சேர்ல தான் வந்தேன். என்னால் காலை கீழே ஊன முடியல, நடக்க முடியாம தான் வந்தேன். இங்கே டாக்டர்ஸ் வந்து எனக்கு நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு நடக்கிற அளவுக்கு நான் ஆயிருக்கேன். அல்ஷிஃபா ஆயுஷ் மருத்துவமனைக்கு வீல்சேரில் வந்த பெண்மணி 21 நாள் பஞ்சகர்மா சிகிச்சைக்கு பின் நடந்தது அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை வாங்க கேட்கலாம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு கால் நடக்க முடியாததுக்காக வேண்டி நான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். அல்ஷிபா ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். நான் டாக்டர் வந்து நேற்று பார்த்துட்டு 2-3 ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன எப்படி செய்யணுன்றத அவங்க சொல்லுவாங்க, அதுக்காக காத்திருக்கேன். ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. நல்ல முறையில் நேற்று வந்ததுமே நல்ல முறையில் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. டாக்டரும் நல்லா பேசினாங்க, நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்து என்ன எப்படி இருக்குது என்ன எது எல்லா குறைகளையும் கேட்டுக்கிட்டாங்க. அதை பொறுத்து நிதானமாகவே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைகளோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கால் தரையில் ஊனுனா கிராம்ப் மாதிரி வருது. அப்படி கிராம்ப் வந்ததும் பலம் இல்லாமல் கீழே விழுந்துடுறேன். அதனால இங்கே வந்தால் அது குணமாகும்னு எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க சொன்னாங்க. அதுக்காக வேண்டி நான் சென்னையிலேருந்து இங்கே அல்ஷிபா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். பேர் பிரபா, நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து இங்கே வந்தேன், பிப்ரவரி 3 வந்தேன். வரும்போது வீல்சேரில் தான் வந்தேன், என்னால் காலை கீழேயே ஊன முடியல, நடக்க முடியாமல் தான் வந்தேன். இங்கே டாக்டர்ஸ் வந்து எனக்கு நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி நடக்கிற அளவுக்கு நான் ஆயிருக்கேன். அதுக்கு இங்கே இருக்க தெரப்பிஸ்ட்டும் ரொம்ப முக்கியமான காரணம். ஜெயாவும் எசக்கியும் எனக்கு ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நவரக்கிளி அப்புறம் எண்ணெய் பிச்சு அந்த மாதிரி பல விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை வந்து இன்னைக்கு எழுந்திரிச்சு நின்று நடக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அல்ஷிஃபா ஆஸ்பத்திரிக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற சாப்பாடுகளும் பத்திய சாப்பாடு தான் கொடுக்குறாங்க, ஆனால் நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நல்ல உணவாகவே கொடுக்குறாங்க. சில நேரங்களில் சங்கடமாக இருந்தால் கூட நம்ம உடல் நல்லா ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த பத்திய சாப்பாடை எடுத்துக்கலாம். போயிட்டு இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால எனக்கு வந்ததுக்கு நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் நிஜமாவே டாக்டருக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கும் தெரப்பிஸ்டுக்கும் பெரிய நன்றியை சொல்லுவேன். நம்பிக்கையாக வரலாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு. ரூமு வசதிகள் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு குடும்பம் போல எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. வெறும் தெரப்பிஸ்ட்னு மட்டும் சொல்ல முடியாது, இங்கே மருந்து கொடுக்குறவங்களிருந்து எல்லாருமே வந்து ஒரு சகோதர மனப்பான்மையோட ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப கவனிப்போடையும் நடந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சுது. எங்கேயோ ரொம்ப தொலை தூரத்துக்கு வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. தினமும் டாக்டர்கள் வந்து நம்மளை கேட்கறதும் ட்ரீட்மெண்ட் ரூம்லேயே வந்து என்ன எப்படி இருக்கு உடல்நிலை, என்ன விதமாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து ரொம்ப நல்ல முறையில் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த அளவுக்கு நான் வர்றனைக்கு இவ்வளோ ஒரு தெளிவோடு இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ தெளிவோடு பேசுகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நடக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா நிஜமாவே நான் வந்து அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும்.